வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்திரி பேசுகிறேன். இந்தியன் 2 படத்தின் பணி தொடர்பாக உலகநாயகன் கமல்ஹாசன் அமெரிக்கா புறப்பட்டு சென்றுள்ளார். அது தொடர்பான செய்தி. பேன் இண்டியன் படத்தை பற்றி சல்மான்கானிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவர் சொன்ன பதில், RKFI 54 உதயநிதி ஸ்டாலின் கதாநாயகனாக நடிக்கும் படத்தை பற்றி உலகநாயகன் கமல்ஹாசன் அஃபீஷியலாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அது தொடர்பான ஒரு செய்தி. மற்றும் அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் செய்த நற்பணி, இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்க. யாவரும் கேளீர்கள். இந்தியன் 2 தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் வந்து லைக்காட்ட பேசினார். அவர் பேசிட்டு அந்த ஒரு பட விழாலே அறிவித்தார். ஸோ இந்தியன் 2 வந்து விரைவில் படப்பிடிப்பு ஆரம்பிக்கணும். அது தொடர்பாக நான் லைக்கா டான் படத்துடைய வெற்றி விழாவில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பப்ளிக்காக அறிவித்தார். அப்போவே வந்து இந்த படத்துடைய பணிகள் வந்து சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. முதல்ல நவம்பரில் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து ஆகஸ்ட்டில் வந்து ஆகஸ்ட் 1 ஆந்திராவில் வந்து படப்பிடிப்புகள் நிப்பாட்ட போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரைக்குங்கிறது ஏற்கனவே நமக்கு ஒரு 2 வாரமாகவே அது பற்றின செய்திகள் தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ ஆகஸ்ட் 1 அங்கே ஸ்ட்ரைக் அப்படிங்கிறப்ப, ஸோ இது தொடர்பாக இவங்க கூடி பேசியிருப்பாங்க. அதாவது நம்ம மகேஷ் நாராயணன் அவர்கள் அடுத்ததாக இந்தியன் 2 தான், அதுக்கப்புறமா என் படங்கிறத அவரும் தன்னுடைய பேட்டியில் வந்து ஸ்ரீதர் பிள்ளைகிட்ட அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஸோ அப்போலேருந்தே இமீடியட்டாக விக்ரமுக்கு அடுத்தது இந்தியன் 2 அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா விக்ரம் மாபெரும் வெற்றி, தியேட்டரிக்கல்லையே 500 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ண படம், அடுத்த படம் வந்து நிச்சயமாக 1000 கோடியை எய்ம் பண்ணுவாங்க இந்தியன் 2-வை. ஸோ ஏன்னா இந்தியன் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம், பல வசூல் சாதனைகளை எல்லா மொழியிலையும் பண்ண மிகப்பெரிய பேன் இந்தியன் ஹிட்டு, ஹிந்திலையும் பெரிய வெற்றி பெற்ற படம். பாரதி 2 ஹிந்துஸ்தானி அந்த மாதிரி எல்லா மொழியிலும், இந்தியன் தெலுங்கில் பாரதி 2, ஹிந்தியில் ஹிந்துஸ்தானி, எல்லா லாங்குவேஜ்லையுமே பெரிய ஹிட்டான படம். இந்தியன் 2 ஆரம்பித்ததுலேருந்தே ஷங்கருக்கும் லைக்கா தரப்புக்கும் சில சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருந்தது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, அப்புறம் ஒரு விபத்து, இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அவரும் தெலுங்கு படத்துக்கு போயிட்டார். கோர்ட்டு கேஸுனாகி அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட்லாம் வந்து ஒரு வழியாக முடிவாகி இப்போ வந்து திரும்ப படப்பிடிப்பை வந்து செப்டம்பர் 1 ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த படத்துக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக இந்தியன் தாத்தாவோட அந்த மேக்கப்பு, அதற்கான அந்த பாடி லாங்குவேஜ், அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக ஒரு 3 வாரம் உலகநாயகன் கமல்ஹாசன் அமெரிக்கா போயிருக்காரு. ஸோ அந்த 3 வாரம் அங்கே பயிற்சி முடிச்சுட்டு நேரடியாக சேனாபதியாக திரும்பி வருவார். ஸோ அதற்கான எல்லா ஆயத்த பணிகளும் தயாராகிட்டுருக்கு. செப்டம்பர் 1 படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ இந்தியன் 2 மிகப்பெரிய வெற்றி படமாக எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. 1000 கோடி அடிக்கும்னு விக்ரமுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்தியன் 2. RKFI 54 உலகநாயகன் கமல்ஹாசனின் ராஜ்கமல் நிறுவனம் தயாரிக்க உதயநிதி ஸ்டாலின் கதாநாயகனாக நடிக்கிறாரு. RKFI-ல பல்வேறு வெளி நாயகர்கள் நடிக்கிறாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் நடிக்க போகிறாரு, இதற்கு முன்னாடி சத்யராஜ் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. வேறு கதாநாயகர்கள் நடித்து படங்கள் பெரிய வெற்றி பெற்றிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப உதயநிதி ஸ்டாலினை வச்சு கமல்ஹாசன் படம் தயாரிக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு பல்வேறு கான்ட்ரவர்சிஸ், அதாவது கமல் வந்து அரசியல் கட்சி வந்து இனிமேல் விறுவிறுப்பாக இருக்காது, அவர் வந்து திமுக ஒரு பிடி மாதிரி செயல்பட போகிறாரு, உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து அவரை போய் வச்சு படம் எடுக்கிறாருங்கிற மாதிரி விமர்சனம் வருது. அதாவது கமல்ஹாசனை வச்சு உதயநிதி ஸ்டாலின் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்ப உதயநிதி ஸ்டாலினை வச்சு கமல் படம் தயாரிக்கிறதுல என்ன பெரிய தப்பு வந்துடப்போகுது, ஒரு இது ஒரு வியாபாரம் தானே, யாரை வச்சு எடுத்தால் என்ன. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதனால் வந்து அரசியல் கட்சிக்கு பாதிப்பு, இதனால் அது பாதிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான பார்வை. இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. இது வேறு அது வேறுங்கிற மாதிரி தான் அவங்க தெளிவாக செயல்படுவாங்க. அதாவது கமல்ஹாசன் அவர் வேறு ஒரு ஐடியா வச்சுருப்பார். ஒரு தயாரிப்பாளராக அவர் சில விஷயங்கள் அந்த நிறுவனத்துக்கு எது பண்ணால் நல்லதுங்கிறது அவர், மகேந்திரன், டிஸ்னி அவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்திருப்பாங்க. அவங்க ஒரு திங்க் டேங்க் இருக்காங்க. அந்த நிறுவனத்துக்கு எது நல்லது, நம்ம என்ன பண்ணால் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், யாரை வச்சு படம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து அதில் தப்பு பண்ண போகிறது கிடையாது. அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு சாதாரண படம் கிடையாது, ஒரு சரித்திர படமாக இருக்கும். அதாவது மக்கள் மனதில் இருக்க நிறைந்திருக்கக்கூடிய
ஒரு சரித்திர சம்பவம், அதாவது நிகழ்காலத்தில் நடந்த ஒரு சரித்திர சம்பவம், அந்த முக்கியமான கேரக்டரில் வந்து உதயநிதி ஸ்டாலின் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கான ட்வீட்டுமே அப்படி தான் போட்டிருக்காரு. சரித்திரம் சம்மந்தமாக தான் கமல் சாரும் ட்வீட் போட்டிருக்காரு. அவரும் தேங்க்யூ சார், நான் என்னால் முடிஞ்சளவு சிறப்பாக பண்ணுறேன் அப்படின்னு அவர் ட்வீட் போட்டிருக்காரு. அவர் என்ன தான் எம்எல்ஏ, என்ன தான் சிஎம்ஓட பையனாக இருந்தாலும் கமல் சாருக்கு முன்னாடி அவர் ஒரு கமல் ஃபேன் பாயாக அடக்கமாக தான் நிற்கிறாரு. கன்னட சூப்பர் ஸ்டார் கிச்சா சுதீப் நடித்து நாளை வெளிவர இருக்கும் படம் வந்து விக்ராந்த் ரோனா. உலகமெங்கும் அந்த படம் வெளியாக போது, அதற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் கிச்சா சுதீப். அதே மாதிரி ஹிந்தி ரீஜனுக்கும் போயிருந்தார், நார்த் இந்தியாவுக்கும் மும்பைக்கும் போயிருந்தார். அந்த விழாவில் வந்து சல்மான்கான் கலந்துக்கிட்டார். அவங்க ரெண்டு பேருக்கும் நட்பு உண்டு. அந்த நட்புக்காக சல்மான்கான் கலந்துக்கிட்டார். அப்போ ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, பான் இண்டியன் படங்கள் இப்போல்லாம் வந்து ஹிந்தி படங்கள் சரியாக ஓடுறதில்லை, சவுத் இந்தியாவிலேருந்து வர்ற படங்கள் இங்கே பெரிய அளவு ஹிட் ஆகிட்டுருக்கே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சல்மான்கானிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. கொஞ்சம் சங்கடமான கேள்வி தான், ஏன்னா அவங்க படம்லாம் ஓட மாட்டேங்குது. சல்மான்கான் படமோ, ஷாருக் கான் படமோ, அக்ஷய்குமார் படமோ பெரிய அளவில் ஓட மாட்டேங்குது. ஒன்று ரெண்டு படங்கள், இந்த பூல் புலையா மாதிரியான கார்த்திக் ஆரியன் படம், ஒன்று ரெண்டு படங்கள் தான் லாபகரமாக ஓடிருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த சம்ஷேராலாம் மிகப்பெரிய டிசாஸ்டர், ரன்பீர் கபூர் நடிச்சு. ஸோ அந்த மாதிரி தோல்வி படங்கள்லாம் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த கேள்வி கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, பான் இண்டியன் படங்கள் ஓடுறதுங்கிறது புதுசு கிடையாது. அந்த சவுத் இந்தியா நடிகர்களோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ பிரபுதேவா வந்து ஒரு இயக்குனராகவும் நடிகராகவும் அவர் எல்லா லாங்குவேஜ்லேயும் ஹிட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வெங்கடேஷ் உடைய படங்கள் எல்லா லாங்குவேஜ்லேயும் ஓடிருக்கு. உலகநாயகன் கமல்ஹாசன் ஹிந்தியில் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. ஏக் துஜே கே லியே, சாகர் மாதிரி பல்வேறு வெற்றி படங்கள், அப்புராஜா மாதிரி மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. அதுவே பெரிய உதாரணம். பான் இண்டியாங்கிறது அந்த காலத்திலேருந்தே இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவர் ஒரு தீவிரமான கமல் ரசிகர். அதாவது அப்புராஜா படத்துடைய வெள்ளி விழா அங்கே நடந்த அதற்கு அவர் வந்திருந்தார் வெற்றி விழாக்கு, மிகப்பெரிய பார்ட்டி கொடுத்தார் உலகநாயகன் கமல்ஹாசன். அதே மாதிரி விஸ்வரூபம் பிரச்சனையப்போ அவர் வந்து குரல் கொடுத்தார். முதலாளாக அங்கே ஹிந்தி ரீஜனில் குரல் கொடுத்தவரில் ஒரு முக்கியமானவர் சல்மான்கான். அதே மாதிரி பிக் பாஸ் நிகழ்ச்சி நடத்துறதுல இந்தியாவிலேயே பெஸ்ட்டு கமல்ஹாசன் தான். நான் 15 சீசன் பண்ணியிருந்தாலும் கமல்ஹாசன் அவர் தனி பாணியில் பண்ணுறாரு, அவர் மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு பாராட்டினார். அவருடைய நிகழ்ச்சிக்கும் கூப்பிட்டு அதுலேயும் கமல் சாரும் அவர் பங்கு கொண்டார் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இளமையே புது தலைமையாய் போலோச்சலாம், கொடியேற்றலாம்.